தெரியும். அதிமுக தொண்டர்கள் வேண்டுகிட்டு இணைங்க மீண்டும் கட்சி பணியில் இறங்குன்ற சூசகமாக வந்து சசிகலா தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் நிலை அதுதான் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெளிவாக தீர்மானமே நிறைவேற்றிவிட்டார்கள். ஒருங்கிணைப்பாளர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய தலைமையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்காக 2 நாட்களுக்கு முன் 14ஆம் தேதி தலைமை கழகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொறடா எதிர்க்கட்சி பொருளாளராக அந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுத்தார்கள். இதற்காக முதல்ல தலைமைகள் நிர்வாகிகள், முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இது கோவில்பட்டி தொகுதிக்கு நான் பெற்ற வெற்றிக்கு தலைமைக் கழகம், அனைத்து அன்னாரம் முன்னேற்றக் கழகம் அளித்த அங்கீகாரமாக நான் இந்த இதை நினைக்கின்றேன். அதற்காக தொகுதி மக்களின் சார்பாக கழக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லை அமைச்சராக இருக்கலாம், முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தொண்டன் இந்த உறுப்பினர் என்ற நிலையில தான் அந்த கட்சியை விமர்சிக்க முடியும். அந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர் செய்கின்ற விமர்சனத்துக்கு பதிலளிக்கிறதுக்கு சரியில்லை, தேவையும் இல்லை. அதாவது கடந்த காலங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீட் தேர்வை குறித்து பேசும்போது அதாவது ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று திமுகவினுடைய முக்கிய தலைவர் வாய்ஸ் கொடுத்திருந்த நிலையில் இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய கல்வித்துறை செக்ரட்டரி மூலம் கடந்த காலம் அதிமுக ஆட்சியில் நிலைப்பாடு கொண்டிருந்த நீட் தேர்வுடைய இலவச பற்றி தொடர்ந்து நடத்திடுவோம் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அதே தான், நீங்களே கேள்வி கேட்டு பதிலும் சுட்டிங்க. அவங்க நிலைப்பாடு தான், நாங்களும் என்ன சொன்னால் நீட் தேர்வு எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, நீட் தேர்வு என்பது தமிழகத்துக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவோட முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் சரி, அம்மாவோட மறைவுக்கு பிறகும் மாண்புமிகு என்ன எடப்பாடி அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இறுதியான நிலைப்பாடு, இறுதியான மட்டுமல்ல உறுதியான நிலைப்பாடும் கூட. எனவே தான் சட்டமன்றத்தில் ஒரு தனியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து கடைசி நாள் வரை, கடைசி இன்னும் சொல்ல போனால் கடைசி நாடு வரை இல்லை, கடைசி மணி நேரம் வரை இல்லை, கடைசி நிமிடம் வரை அவங்களை உத்தரவை எதிர்பார்த்தோம். அந்த கவுன்சிலிங் கூட நடத்தாமல் அந்த நிறுத்தப்பட்டு விடும் என்று நிறுத்தப்பட்டுகின்ற நேரத்தில் என்ன நடந்தது? மத்திய அரசும் நமக்கு தமிழகத்துக்கு மட்டும் விதி விலக்கு தருவதற்கு தயாராகி விட்டது. அந்த நேரத்தில் அதை கெடுத்தது யார்? இதே திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு முன்னாள் மத்திய அமைச்சருடைய சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் அந்த தீர்மானத்துக்கு எதிராக தடை வாங்கியது. உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கியது யார்? அதை இவர்கள் தடுத்தார்களா? அதையெல்லாம் செய்ய அன்றைக்கு நிலைப்பாடு, இன்றைக்கு அதே நீட் பயிற்சி மூலம் நாங்கள் கொண்டு வந்ததோம். வேறு வழி இல்லை, நீட்டு தேர்வு வந்த பிறகு பயிற்சி கொடுத்தாங்க மாணவன், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அதை அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம். இது இயற்கை யாருங்க அரசியலுக்காக அன்றைக்கி சொல்லுவாங்க, ஏன் டாஸ்மாக் கடைகளில் நாங்கள் எல்லா தளர்வுகளும் முடிஞ்சு 90% தளர்வுகளை நீக்கின பிறகு தான் கடைசி டாஸ்மாக் திறக்கணும். இப்போ உடனே டாஸ்மாக் திறக்காங்க, அது கேட்டால் அன்றைக்கி போராடினாங்க. அன்றைக்கி டாஸ்மாக் கடை திறந்து போராடிகள் திமுக ஆனார். இன்றைக்கி முதல்ல இன்னும் லாக்டவுன் இன்னும் இருக்குது, ஓரளவுக்கு தளர்த்தப்படலை. அதுக்கு முன்னாடியே அவங்க அப்போ இதிலேருந்து அவங்க நிலைப்பாடு நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் தலைமையில் அப்படி இன்றைக்கி மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நண்பர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்றைக்கி 2 துறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலே மகிழ்ச்சி, நமது மாவட்டத்தில் ஒரு அமைச்சருக்கு 2 துறைகள்னால் மாவட்டத்தில் அதை வைத்து வளர்ச்சி பணிகள் செய்யணும். மீன்வளத்துறை கடற்கரை பகுதியில் நிறையா இருக்குது, தூண்டில் வலை அமைக்க வேண்டியிருக்கு, நிறைய அவர் பகுதியில் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அது போக கால்நடைத்துறை, கால்நடையில் நம்ம கூட கோல்பட்டியில் அன்றைக்குள்ளே கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலகாசன் வைத்து அடிக்கல் நடத்தினோம். 4 கோடி ரூபாயில் ஒரு ஆராய்ச்சி மையம் ரிசர்ச் சென்டர், அந்த பணியெல்லாம் துரிதப்படுத்தலாம். அதை விட்டு விட்டு இன்றைக்கி ஆடுபுலி ஆட்டம் ஆடி மக்களை விலைக்கு வாங்க, கட்சிக்காரில் விலைக்கு வாங்குகிற பணியில் அவர் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகலை, 30 நாளில் நாங்கள்லாம் இருந்தாலும் இருந்தோம். மக்கள் திருப்பி வந்தப்புறம் யார் இந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க நீடிச்சு போட்டு அந்த பணியை செய்யட்டுங்கிற கொள்கையில் அந்த வழக்கமான பண்பாடோடு நாங்கள் நடந்துக்கிட்டோம். இன்றைக்கி உடனே அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அவங்கள தூக்கணும், இவங்களை தூக்கணும், ஆடுபுலி ஆட்டு ஆடுகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன், இது மக்கள் கவனித்து கொண்டு தான் இருப்பார். இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கொரோனா தடுப்பு பணி இருக்குது, அந்த பணியில் முதல்ல கவனம் செலுத்தலாம். 2 துறைகள் இருக்குது, அது மூலம் நம்ம மாவட்டத்தில் செய்ய வேண்டிய பணியெல்லாம் விட்டுட்டு இந்த பணியில் செஞ்சிட்ருக்காரு. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். அரசியலேருந்து ஒரு சைக்கிள் தான் சுற்றி வரும். அதையும் நாளைக்கு கூட்டத்தில் வந்தால் பார்த்துக்கலாம், ஏன்னா தீர்மானம் அங்கே தலைமையிலேருந்து இன்னும் வரல என் கைக்கு. வந்த உடனே அந்த தீர்மானத்தை அனுப்பி சொல்லியிருக்காங்க. தீர்மானம் முழுசாக தெரியாமல் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. நாளைக்கு வந்த உடனே எல்லோரும் ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் வச்சு தான் அந்த கூட்டத்தை நடத்துவோம். எதுவும் ஒளிமுறை என்பதே கிடையாது. தலைமையில் ஒரு தீர்மானத்தை அனுப்பி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அனுப்புவோம். இந்த அதிமுக வந்து சாதி கட்சின்னு சொல்லி சசிகலா அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அதிமுகவுக்கு எந்த ஜாதி சாதி யாராலையும் பூச முடியாது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண மக்களால் தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் அப்படியே கண்ணை மூடுன்னு நடத்தினார். புரட்சி தலைவர் அம்மாவும் அதே வழியில் நடத்தினார்கள். புரட்சி தலைவர் இரண்டு பேரிடமும் அரசியலில் பயணித்தவர்கள் தான் அண்ணன் ஏபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும். அவர்கள் அதே வழியில் தான் நடத்துகின்றார். இதில் சாதி சொல்வது சொல்லிட்டு போகலாம். ஒரு நாள் செய்தி ஆகும் தவிர மக்கள் யாராவது நம்ப மாட்டார்கள். கேட்டுக்கோண்ணா, அன்னைக்கு சித்த மருத்துவ பிரிவுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டணம்லாம் கட்டி தந்துருக்கின்றேன். இங்கே மட்டும் இல்லை, இங்கே கட்டி கொடுத்தோம். அதே போல் கைத்தாறு பிஹெச்சி, கடம்பூர் பிஹெச்சி ஆகிய இடங்களில் சித்த மருத்துவ ஊக்குவிக்க வேண்டும்னு சொல்லி நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே பழுகுமலை, ஏன்னா நம்ம தொழில் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அந்த கட்டடம் கட்டி கொடுத்தோம். அந்த சித்த மருத்துவருக்கு பயிற்சியாளரும் இவர்களும் மருத்துவர்களும் பணியாற்றுறாங்க. அதை வைத்து 100 படுக்கைகள் வேண்டும் என்று கோரிக்கை அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்த நேரத்தில் சொன்னேன். அதை கட்சி வேறுபாடுன்றி முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதைப் போல் கட்சி வரவேண்டி அனைத்தும் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கொரோனாவில் பணியாற்ற வேண்டும். அந்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் அவர் முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், கருணாநிதியுடைய மகள் இந்த நிலைமையில் இருக்கின்ற காரணத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் அவருடைய அந்த கருத்தை சொன்னோம். நீங்கள் தூத்துக்குடியில் சித்த மருத்துவத்துக்கு 100 படுக்கைகள் வச்சுருக்கீங்க, திருச்செந்தூர் வச்சுருங்க, அதே மாதிரி கோல்பட்டியில் அமைக்கணும்னு கோரிக்கை அன்றைக்கி சொன்னோம். மாவட்ட ஆட்சிகளிட்டு வலியுறுத்தியிருக்கோம். விரைவில் அமைக்கப்படும் என்று நினைக்கின்றோம். இல்லாட்டால் மீண்டும் அந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன்.